தம்பி பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிச்சா? இல்லைண்ணா. தம்பி எங்க போனான்னு தெரில, சொல்லிட்டும் போல, ஃபோன் பண்ணா ஃபோனும் போல. எங்க இருக்கிறான், எப்படி இருக்கிறான், அவனுக்கு என்ன ஆச்சு ஒன்றும் தெரில. ஆனால் ஒன்று மட்டும் தத்துடா, அவன் ஏதோ பிரச்சனை இருக்கான்னு மட்டும் என் மனசு சொல்லுது. தூண்டிலங்கடா, தூண்டில இருந்தா ஒன்னொன்னு தான் பிடிக்கணும். இதை போடுறோம், கிலோ கணக்கில் பிடிக்கிறோம். இன்னும் இறங்கே இறங்கல, அதுக்குள்ள கிலோ கணக்கில் பிடிக்கணும்ன்றடா. பிடிக்கலாம்டா. ஏய், அங்க பாடுறா. யார அது? உயிருக்கு இதுரா. போலீஸு கேஸு கோர்ட்டு இதெல்லாம் ஆகும். இந்த பிரச்சனை எல்லாம் நம்மளுக்கு தேவையா? வா போயிடலாம். ஃபர்ஸ்ட் மனுஷனாக்கலாம்டா, இருக்கிறது ஒரே லைஃப். எப்படி இருக்கிறார் டாக்டர்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, தலையில் மட்டும் தான் அடிபட்டு இருக்கு, ரெஸ்ட் எடுத்து சரியாக போயிடும். ஆ, சரியா டாக்டர். டேய், யாரா நீ? நான் எப்படி இங்கே வந்தேன்? யோ, நீ ஏரிக்கையில் மயங்க கிடந்த, நான் தான் உன்னை காப்பாற்றி கூட்டினு வந்தேன். என் பேர் சிவா, உன் அன்பை மாதிரி. விடியா, அப்படியா? சரி, அதெல்லாம் சரி. உன் பேர் என்ன? எங்கேருந்து வந்த நீ? என் பேர், நான் எங்கேருந்து வந்தேன் தெரியல. ஆமாம், நீங்கள் என்ன எங்கே பார்த்து தான் சொன்னீங்க? ஏரிகரா. இங்க எப்படி வந்த? எதனால வந்த? இங்க கன் எப்படி வந்துச்சு? ஒவ்வொரு என்னையா கறிக்கு போன ஏதாவது? என்னால் கணக்கு போட முடியுது, படிக்க முடியுது, வண்டி ஓட்ட முடியுது, என் மேலே தாக்குதல் பண்ணவங்களை சுட முடியுது, இதெல்லாம் தெரியுது. ஆனால் எனக்கு என்ன தேவை தெரியல. எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது? நான் யாரு, எங்கேருந்து வந்தேன்? அவ்வளோ ஏன்? உன் கையில் இருக்கல இந்த பசில், அது என்னால் இப்போவே சால்வ் பண்ண முடியும். இப்போவே நல்லா உற்றிய நீந்தா, இதை சால்வ் பண்ணு, உன் பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும். வேற லெவலியா, எப்படி அதெல்லாம்?
உன் இடத்துல நான் இருந்தேன்னா திறமை படிப்பேன். கேளியா, நீ கேளியா சொல்லியா, கோயிலுக்கு போய் ஆண்டவங்கிட்ட ஆண்டவா எல்லாம் நீ பார்த்தணும்னு சொல்லி சரண்டர் ஆகிடுவேன். எல்லாம் அவன் பார்த்துப்பான். இப்போவே போகலாம். ம், சரி வா. ஏரிக்கிற பார்த்தோம்னு சொன்னலாம், இந்த சட்டில் தான் அந்த பிரச்சனை எல்லாம் போனா சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கோ. அக்கா, நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்களா? ஆமாங்க. என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை, ஹெல்ப் பண்ண முடியுமா? ப்ராப்ளம் எனக்கு புரியுது, நான் 100% ட்ரை பண்ணுறேன், பட் கேரண்டியாக சொல்ல முடியாது. நான் மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்லேயும் நான் தெரிஞ்சுட்டு சொல்கிறேன். ஒரு 2 hours டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு ஏதோ ஒரு அப்டேட் தரேன். சரி, கவலைப்படாதவா, எல்லாம் நல்லதே நடக்கும். முடிச்சிடுறேன். யாரும் அமிச்சது குருவையா? குருவையா ஸ்டீஃபன், டேய், எனக்கு மேலே எந்த கோபமும் இல்லை. நீ எல்லாம் காசுக்காக வேலை செய்வேன். உனக்கு எவன் அமிச்சனோ அவனுக்கு மட்டும் வெறித்தனமாக திருப்பி கொடுப்பண்டா. போடு போடு. யாரானா? என் ஊர் என்ன? என் பேர் என்ன? எவ்வளோ வர அட்டாக் பண்ணுறான் கேட்டால் குருவா யாருன்றான், இங்கே வர அட்டாக் பண்ணுறான் கேட்டால் ஸ்டீஃபன் ஆளுன்றான். குருவா யாரு, ஸ்டீஃபன் யாரு, நான் யாரு? இத்தனை கேள்விக்கு நடுவில் இங்கே வெயிட் பண்ண எப்படியா? கோயில் அனுப்பலாம், அட்ரஸ் கிடைக்கும். ஏரிக்கரைக்கு போனா அங்க ஆள் அனுப்புனாங்க, இப்ப கோவிலுக்கு வந்தா இங்க ஆள் அனுப்புறாங்க. என்னுடைய ஒவ்வொரு அசைவையும் எப்படி அவங்க கண்காணிக்கிறாங்க? உங்க பேர் சூர்யா, இதுல உங்க அட்ரஸ் அண்ட் ப்ரூஃப் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்க செஞ்ச உதவியை நான் லைஃப்ல மறக்க மாட்டேன். நான் எங்க உதவி பண்ணேன்? அந்த ஆண்டவன் யாருக்காவது உதவி செய்யணும்னு நினைச்சா நேரில் வர மாட்டார். யாராவது மனுஷனை செட் பண்ணி அவங்க மூலியமா ஹெல்ப் பண்ணுவார். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி
என்ன அனுப்பிச்சார், ஃபியூச்சரில் யாராவது கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உங்கள் காண்டாக்ட் நம்பர் தாங்க, டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் போட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கிட்ட ஃபோன் இல்லைங்க. யோ, ஃபோன் இல்லையா? இந்தா. ஆமாம், ஊருக்கு எப்படி போவா? தெரியல. தெரியலையா? இந்தா என் வண்டி எடுத்துன்னு போ, பத்திரமா போயிட்டு வா. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. என்னை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் காப்பாற்றி, இப்போ வண்டி சாவியை கொடுத்து, ஃபோன் கொடுத்து, இப்படி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் யாருன்னு தெரியாதா? யோ, நம்மளாம் ஏதோ ஒரு வகையில் சொந்தக்கார தான்யா. நம்ம தான் ஜாதி மதம் அது இதுன்னு பிரிஞ்சு கிடவோம். அடிப்படையில் நம்மளாம் மனுஷன் ஜாதி. மனுஷனுக்கு மனுஷன் உதவி பண்ணாமல் வேற யாரையா உதவி பண்ணுவா? கிளம்பு. சரி, இதெல்லாம் மனசில் வச்சுக்காமா, உனக்கு என்ன தேவை போய் கண்டுபிடி. கேங்ஸ்டர் சூரிய நம்ம ஊர் வந்துட்டார். வரட்டும்டா, இனி நானா அவனா பார்த்துக்கிறேன். இத்தனை நாள் அவனை இவனை நம்பி வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நானே களத்தில் இறங்குறேன். இனி பார்த்துக்கிறேன்டா, நானா அந்த சூர்யாவா. எனக்குள்ள 1000 கேள்விகள், பதில்களை தேடி நான் போயிட்டுருக்கேன். குருபாய் ஸ்டீஃபன் ஆளுங்க என்னை கொல்ல வராங்கன்னா அவங்கள நான் என்ன பண்ணன்றதுதான் என் டவுட்.